நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் இணைக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு ஒன்று சொல்லலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் ரெண்டையும் இணைக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அந்தந்த பகுதியில் போயிட்டு சப்மிட் பண்ணணும். எத்தனை பேருக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்கா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், அதே மாதிரி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், வாங்க. நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியோட ஆதார் ஐடி இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்முடைய இந்திய அரசாங்கம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்தந்த அலுவலகத்துக்கு போய் ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அங்கே போய் உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு ஒன்று வேண்டாம், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன், ஓட்டர் ஹெல்ப் லைன். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த லோகோவோட இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, ஏன்னா முழுமையாக ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க வலது பக்கமாக. அதுக்கப்புறம் எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவான மொழி ஆங்கிலம்னால நான் ஆங்கிலத்தை செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணால் தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் அத்தன்டிகேஷன் ஃபார்ம், ஃபார்ம் 6B இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ லெட் ஸ்டார்ட்னு இருக்கும் ஒரு பட்டன், அதை கொடுங்க. இப்போ இதில் ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க, அந்த மொபைல் நம்பரை தான் அந்த ஓடிபி வரும். ஸோ நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓடிபிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி நம்பரை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அதை நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணோம், என்டர் பண்ணியாச்சு, வெரிஃபை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டி யூ ஆல்ரெடி ஹாவ் அ ஓட்டர் ஐடி நம்பர், எஸ் அதை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி நம்பர், அதில் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அதாவது எந்த மாநிலம், தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபெச் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துருங்க கீழே பட்டனில். கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ஓட்டரோட மொத்த இன்ஃபர்மேஷன் இதில் எனக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ நீங்களும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஆல்ரெடி எல்லா நேமும் வந்து இன்விசிபிளாக இருக்கும், அதாவது ஒரு லைட்டு கிரேயில் வந்து என்னுடைய பேர் வந்து எல்லாமே டிஸ்பிளேயாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல கொடுத்துருப்பீங்களா அந்த நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன், நீங்கள் இருக்கிற ஊரை மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. ஃபார்ம் 6B ப்ரிவைவ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பேர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். கீழே பாருங்கள், கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. வா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் ரெஃபரன்ஸ் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வேணால் உங்கள் ஃபோன் மூலியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ ஓகே கொடுத்துருவோம், முடிஞ்சது. ஓட்டர் ஐடியோட ஆதார் ஐடியை இணைச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஃபைனலி வந்து ஓட்டர் ஐடியோட ஆதார் ஐடியை நம்ம இணைச்சிட்டோம், ரெஃபரன்ஸ் ஐடியும் கிடச்சிருச்சு, இப்போ அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயும் இருக்கும், நியூமரிக் நம்பர்லேயும் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி தான் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை எங்கே போய் செக் பண்ணணுன்னா பாட்டம் லெஃப்டில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு பட்டன் பார்க்கலாம், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரன்ஸ் ஐடி, நீங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் இணைச்சிருப்பீங்களா, கடைசியாக ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும், அதை இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு அப்ளைட் ஃபார்ம், அதாவது நீங்கள் அந்த ஃபார்மில் அப்ளைட் பண்ணிக்கிங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் ஐடியை கொடுத்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் சப்மிட் பண்ண உடனேயே நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், மினிமம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பகுதியில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் வந்து இணைக்கும் போது ஃபைனலில் சப்மிட் பண்ணும் போது எரர்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனில் எல்லோரும் போயிட்டு முண்டுறதுனால
சர்வர் பிஸியாக இருக்கலாம். ஸோ அதனால் கூட அந்த சம்பவங்கள் ஏற்படலாம். எனக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படலை. ஸோ எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஐடி கிடச்சிருச்சு. இன் ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு நான் ட்ராக் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அது வழியாக கூட எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.